வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் காசுமேட்டில் ஹரியாலி சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஹரியாலிங்கிறது ஹிந்தியில் இதுக்கு க்ரீனரி அப்படிங்கிறது தாங்க மீனிங் ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரெஷ் க்ரீன் லீவ்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணுறனால இதுக்கு இந்த நேம் வந்திருக்கு ஸோ இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் நமக்கு க்ரீன் சிக்கன் அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க ஸோ இது பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க டிக்காக்கும் தந்தூரிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பீசஸை வச்சு தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்யூப்ஸாக சின்ன பீசஸாக இருக்கிறத டிக்கான்னு சொல்கிறாங்க தந்தூரிங்கிறது வந்து நமக்கு அந்த டைஸ் வித் லெக்ஸ் அதுக்கப்புறமா அந்த பெரிய ஃபுல் சிக்கன் அது எல்லாமே வந்து நமக்கு தந்துது மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தாங்க ஸோ இதுக்கு நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறனால இதோட மசாலா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஸோ இதுக்கு நான் இப்போது ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் எடுத்துக்கிறேன் தண்டோட இடுங்க அதே மாதிரி மின்ட்டும் நீங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்க்குறேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கக்கூடாது இந்த தயிரில் இருக்க அந்த தண்ணியே போதும் இது பேஸ்ட் ஆகுறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு தண்ணி ஆகிடும் நீங்கள் நல்லா ஊற்றாதீங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க இவ்வளோ தாங்க இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம் ரொம்பவே சிம்பிள் இது இருந்தால் போதும் நீங்கள் அந்த சிக்கனை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன் கேஜி மேரினேஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ப்ரெஷ் பீசஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நான் போனோட தான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு போன்லெஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இப்போது ஒரு ஒரு எலுமிச்சை பழம் நான் பிழிஞ்சு விட போகிறேன் அது உங்களுக்கு இந்த சிக்கனை நல்லா சாஃப்டாக்கி தரும் நீங்கள் வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணினாலும் அது ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனாவது ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான் ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் அந்த லெமன் ஜூஸஸ் படுற மாதிரி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் இது ப்ரெஷ் பீசஸ்ங்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து உங்களுக்கு மேரினேட் ஆகாது அதனால் நீங்கள் அது உங்கள் கையை வச்சு கொஞ்சம் நல்லா அதை கலந்து விடுங்க எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி அது கொஞ்சம் நேரம் அதுக்கு மசாஜ் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட மசாலா எல்லாமே உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும் அந்த சிக்கனும் உங்களுக்கு சாஃப்டாக்கி தரும் இதை நீங்கள் ஓவர்நைட் மேரினேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் அந்த சிக்கன் எல்லாம் கொஞ்சம் குத்தி விட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆக்கி தரும் ஸோ இதே நீங்கள் லெக் பீஸஸ் அதில் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் டே தான் நம்ம குக் பண்ண போகிறோம் நான் ஓவர் நைட் மேரினேஷன் தான் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து நான் பார்பிக்யூவில் தாங்க நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நான் வந்து இதை ஸ்க்யூவர்ஸில் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் இதை பேன்லேயுமே பண்ணலாம் ஸோ பேனில் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இன்னைக்கு பார்பிக்யூவில் போடுறனால நான் வந்து ஸ்க்யூவர்ஸில் சேர்த்துக்கிறேன் ஸ்க்யூவர்ஸில் சேர்க்கும்போது போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த பீசஸ் ஆட் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு அது வேகாது எல்லாமே ஈவனாக வேகாது அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளியே நீங்கள் அதை குத்தி விட்டுருங்க இந்த கலர் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரீட்டின் ஆயிருக்கு நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணியிருந்தாலுமே அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை ஸோ இந்த பார்பிக்யூ செட் எப்படி ஃபயர் பண்ணுறது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் என்னோடய சிக்கன் தந்தூரி அதுக்கப்புறமா ப்ரான் தந்தூரியில் அதோட லிங்க் நான் என்னோடய ஐ கார்டில் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஐசிம்பிளில் வரும் அதுலேயும் நான் கொடுக்குறேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ இதில் பட்டர் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா அது ட்ரை ஆகக்கூடாது அதுக்காக ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்கள் அதை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே குக் ஆகிடும் இது சின்ன பீசஸ்னால உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ இதே நீங்கள் லெக்கில் அதில் இல்லாமல் நீங்கள் அது அந்த பீஸ் இல்லாமல் சேம் மேரினேஷன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அதுவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் டிக்கா மசாலா அது எல்லாமே நம்ம இந்த சிக்கனை பேஸாக வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ எல்லாமே நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த ரெசிபீஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பற்றியுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்